ஹாய், சேஃப்டி. சேஃப்டினா என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு தெளிவாக இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சேஃப்டி, சேஃப்டினா என்ன? பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு ஒர்க் பிளேஸாக இருக்கலாம், நம்மளோட வீடாக இருக்கலாம், அல்லது நம்ம ட்ராவல் பண்ணுற பிளேஸு, எந்த ஒரு ஏரியா, முதல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாதுகாப்பு. அப்போது எஸ், எஸ்னா என்ன? Search for hazard. Hazard means அபாயம் சொல்லுவாங்க, ரிஸ்க், ஒரு ஆபத்து. ஆபத்து என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சர்ச் பண்ணணும். இப்போ எந்த ஒரு பிளேஸ், ஒர்க் பிளேஸாக இருக்கலாம், அல்லது வீடு, எனிவே எங்கே இருந்தாலுமே அதில் என்ன ஹசார்டு இருக்குது அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது அபாயம் சொல்லுவாங்க, ஆபத்து. சர்ச் ஃபார் ஹசார்டு. சரி, ஓகேங்க, நான் ஹசார்டை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது என்ன ஏனா என்ன? அனலைஸ் த ரிஸ்க். நீங்க கண்டுபிடிச்ச அந்த ஹசார்டுனால என்ன ரிஸ்க் இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு, இப்ப நம்ம வீட்டுலயே இப்போ ஒரு வாழைப்பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாழைப்பழத்தை ஒருத்தவங்க சாப்பிட்டு ரோட்ல போட்டாங்க. அந்த ரோட்ல போடுறது அது ஒரு வகையான ஒரு ஹசார்டு. அந்த ஹசார்டுனால என்ன ரிஸ்க் இருக்கு? அப்போ அதுல யாராவது காலை வச்சாங்கன்னா வழி கூட்டு கீழே விழுந்துருவாங்க, தலையில அடிபட்டுச்சுன்னா உயிர் போறதுக்கான அபாயம் கூட இருக்கு. அப்போ ரிஸ்க், அந்த ஹசார்டுனால என்ன ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, ரிஸ்க் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது என்ன? ஃபைண்ட் த காஸ். இப்போ காஸ்னா என்ன? காரணம். அந்த ஹசார்டு வரத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். வாழைப்பழத்து கீழே போடுறாங்க, அதை கீழே போடாமல் இருந்தாவே போதும். அப்போ காசு என்ன? அவங்க அதை கீழே போடுறது. ஃபைண்ட் த காஸ். நெக்ஸ்ட் ஒன் இ. இனை எலிமினேட் த காஸ். அந்த காசை நம்ம எலிமினேட் பண்ணணும். இனிமேல் அந்த விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும். அப்படி எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்த சேஃபாக இருக்கலாம். ஏன்னா ஹசார்டே இல்லை, இல்லை, நம்ம அந்த இடத்த பாதுகாப்பாக தான் இருப்போம். அடுத்தது என்ன? SAFET. டி, டெல் அதர்ஸ். பொய், யூ ஆர் சேஃப். அவ்வளோதாங்க, இதாங்க சேஃப்டி. சேஃப்டினா ஒன்றுமே இல்லை. நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்களோ, எங்கே இருக்கீங்களோ, அந்த இடத்துல என்ன ஹசார்டு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அந்த ஹசார்டு கண்டுபிடிச்சிங்கன்னா அதனால் என்ன ரிஸ்க் இருக்குது? இப்போ எக்ஸாம்பிள், ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயர் வந்து அந்த ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு இருக்குது, கட்டாக இருக்கா அப்படின்னா அதனால் என்ன ரிஸ்க்கு? அதில் யாராவது தெரியாமல் கை வச்சாங்க அப்படின்னா ஷாக் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது அந்த காசை வந்து எலிமினேட் பண்ணணும். அதை நீங்கள் எலிமினேட் பண்ணினீங்க அப்படின்னா அந்த விபத்து திரும்ப நடக்காது. அப்போ நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஹசார்டு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க. அந்த ஹசார்டுனால என்ன ரிஸ்க் இருக்கு அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அதை அனலைஸ் பண்றது முக்கியம் இல்லைங்க. அந்த ரிஸ்க் இதான் ரிஸ்க் அப்படிங்கிறத அனலைஸ் பண்றது முக்கியம் இல்லை. அந்த காசஸ் கண்டுபிடிக்கணும். காசஸ் கண்டுபிடிச்சு அந்த காசஸ் எலிமினேட் பண்ணிட்டு மற்ற எல்லாத்திலையுமே சொல்லணும். இந்த ரிஸ்க், அதாவது இந்த வகையான ஹசார்டுனால இந்த ஆபத்து இருக்கு, இனிமேல் இந்த வகையான ஹசார்டு வந்து வராத அளவுக்கு நம்ம வந்து அந்த இடத்த ஒர்க் பண்ணணும், அதை நம்ம சேஃபாக வச்சுக்கணும். அந்த மாதிரி மற்றவங்களையும் சொல்லினீங்கன்னா அவங்களுமே அந்த விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் நம்ம எல்லாருமே சேஃபாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா ஹசார்டு, அதாவது அபாயம் இல்லாத ஒரு ஒர்க் பிளேஸையோ, நீங்க தங்கியிருக்கிற இடத்தையோ உருவாக்கி வச்சுக்கோங்க, ரொம்ப பாதுகாப்பா இருக்க முடியும். எனிவே, இந்த வீடியோஸ் பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம அடுத்து போய் மீட் பண்ணுவோம். பை.